الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا يا الله يا رب يا الله حجك يا رب 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 يا ر
போகக்கூடிய பிள்ளையோ அவர்களை அடுத்த வருடமாவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வசதிகளை அனைவருக்கு அமைத்து தருவாயாக. அதற்குரிய வசதிகளை தருவாயாக. கசானாவையும் ரிசுக்கையும் விஸ்தீர்ணமாக்கி திறந்து தருவாயாக. கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா ஐம்பெரும் கடமைகளை நமக்கு தந்ததற்கு காரணமே கல்வியை சுத்தமாக்குவதற்குத்தான், ஏழை எளிய மக்களுடைய சரியான நிலையை விளக்கெடுப்பதற்குத்தான். சென்ற ரமலான் மாதத்தினுடைய உத்துபாவிலே நாம் சொன்னோம், லஅல்லகும் தத்தகூன் என்ற அமைப்பிலே நீங்கள் தக்குவாதாரியாக வாழ்வதற்காகத்தான் உங்களுக்கு ரமலானை தந்தோம். ஏழை எளிய மக்களுடைய பசி பட்டினியை விளக்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் உங்களை பட்டினியை நீங்கள் சொன்னோம். அதே போல ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஜக்காத்தும் ஏழைகளுடைய அந்த சொத்துக்களை நான் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அதை கொடுத்தால்தான் நாம் பரிசுத்தமானவர்கள் என்பதை தெளிவுபடுத்தத்தான் ஜக்காத்தை அல்லாஹ் நமக்கு பரிசாகி தருகிறார். அதே போல பரவான இந்த ஹஜ்ஜு கடமை பணக்காரர்களுக்கு மட்டும்தான். ஏழைகளை அல்லாஹ் அழைக்கவில்லை, ஆனால் அல்லாஹ் நாடி பாக்கியத்தை கொடுத்தால் ஏழைகள் வருவார்கள், நிச்சயமாக வருவார்கள். இன்னொருவருக்கு ஸ்பான்சர் பண்ணியோ அல்லது சமைப்பதற்காக வேண்டியோ அல்லது ஸ்டாஃப் என்ற அழைப்பிலையோ ஏழைகளும் ஹஜ்ஜுக்கு அல்லாஹ்வினால் நாடப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள். ஆனால் ஏழைகள் போகவில்லை என்றால் அவர்களுக்கு பாவம் கிடையாது, அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. பணக்காரர்களுக்கு ஹஜ்ஜை வாஜிபாக்கி வைத்திருக்கிறார். ஆயுளில் ஒரு தடவை ஹஜ்ஜு செய்தே ஆக வேண்டும், ஹஜ்ஜுக்கு போகவே ஆக வேண்டும். இரண்டு வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை விட்டு விட்டு போக வேண்டும். இரண்டு காணி இரண்டு கார், அதே போல ஹஜ்ஜு வாஜிபாக்கப்பட்ட விலையில் இரண்டு ஆபீஸ்கள் இருந்தாலும் கூட அவர் விட்டு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அந்த அளவு ஐந்தாவது கடமை பரதாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் பணக்காரர்களை மட்டும் வர சொல்கிறான்? ஏன் பணக்காரர்களுக்கு மட்டும் ஹஜ்ஜு வாஜிபு, நடுத்தரமானவர்களுக்கு வரலில்லையே, ஏழைகளுக்கு வரலில்லையே? அப்ப ஏன் செல்வந்தர்களை மாத்திரம் வர சொல்கிறான் என்றால், செல்வந்தர்கள் எல்லா நேரமும் பணத்தோடு இருப்பார்கள், சொந்த வீட்டிலே இருப்பார்கள், சொந்த வாகனத்திலே ஓடுவார்கள், உடம்பும் பரிசுத்தமாக இருக்கும், அவருடைய வேலை வெட்டிகளும் பரிசுத்தமாக இருக்கும். செல்வந்தர்கள் இத்தனை தேதிக்கு நான் பணத்தை தருவேன் என்று சொன்னால் அதற்கு முந்தையே கோல் பண்ணி நாளை கொண்டு நான் உங்களுக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி தர வேண்டும், எனவே நாளைக்கு வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இவரே கோல் பண்ணுவார். பணக்காரர்கள் சீரழிய விரும்ப மாட்டார்கள், பணம் இல்லாதவர்கள் ஒழிப்பார்கள், பணம் இல்லாதவர்கள் போய் பேசுவார்கள், பிரச்சனைகளில் சிக்கி தவித்து பட்டி கொடுமையில் சிக்கியவர்கள் முகம் காட்ட முடியாமல் ஏதோ ஒன்றை சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டுவார்கள். அது அவர்கள் கெட்டவர்கள் என்பதற்குரிய அனைகுரிய சீரழிகளே. சந்தர்ப்ப சூழல் அல்லாஹ்வுடைய சோதனை, சோதனையில் சிக்கிக் கொண்டிருப்பதனால் அவரால் சொல்வதை நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்கிறார். ஆனால் பணக்காரர்கள் அப்படி அல்ல, எங்கிருந்து பணம் வருகிறது என்று அவர்களுக்கே தெரியாது, யார் யார் எங்கெங்கே எப்படி எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில நடவர்கள் இருக்கிறார்கள், சில சீரர்கள் இருக்கிறார்கள், பெருத்த செல்வம் வந்தாலும் கூட ஏழை எளிய மக்களை மறக்க மாட்டார்கள், விதவைகள் அனாதைகளை மறக்க மாட்டார்கள், குடும்பத்திலே கஷ்டப்படக்கூடிய கஷ்டவாளிகள் கடன்காரர்களை மறக்க மாட்டார்கள். ரகசியமான கொடை ஊரில் உள்ள உலகாக்களுக்கும் தெரியாது, ஊரில் உள்ள டிரஸ்டிமார்களுக்கும் தெரியாது, ஊர் மக்களுக்கும் தெரியாது. ரகசியமான முறையில் பலருடைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சஞ்சலங்களையும் கவலைகளையும் தீர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள ரகசியம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம். நான் அந்த கூட்டத்தை பற்றி பேசவில்லை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ஏழைகள் கஷ்டப்படுகிறார்களா என்று கூட தெரியாது. அவர்கள் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுவதும், பிள்ளைகளை செல்வம் செல்லம் கொடுத்து வளர்ப்பதும், பிள்ளைகளுக்கு கஷ்டம் காட்டாமல்
அல்லாஹ்வுடைய வாரத்துக்கு கீழே இருக்கிறார், காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலே இருக்கிறார்.
شلي يا تندى هنا مرندى بنتاي، ولا
தாண்டி தூங்காம சாப்பிடாம உன்னை பாதுகாக்கும் என்னை மறந்து விட்டாயே. உன்னுடைய கல்வோ பாவம் நிறைந்து விட்டது, தௌபா இல்லாமல் போய்விட்டது. அடியாளே, நீ நிறைய சதக்கப்பட்டிருப்பாய், நிறைய இறக்கம் காட்டியிருப்பாய், அறிவாற்றலை கொடுத்து, சொத்து செல்வத்தை கொடுத்து, உதிப்பை கொடுத்து, வசதியை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து பாக்கியத்தை தந்து அவனே அழைக்கிறார். அழைத்து அரபா முத்தலிபாவிலே அட்மிட் பண்ணுகிறார். பைபாஸ் உடனே அட்மிட் பண்ணணும். அவரை வீட்டில் வச்சு நிக்க மாட்டோம். டாக்டர் யார் என்று தெரியா, யாரோ ஒருத்தர் சொன்னாரு நல்ல டாக்டர் என்று. பாப்பாட உடம்பு கொண்டு போய் டாக்டர் சொல்லிட்டு சொல்லும். நீங்க அவங்க நெஞ்சால பொழந்து பைபாஸ் பண்ணி என்ன செஞ்சாலும் குடும்பம் சம்மதம் என்று சைன் பண்ணி லெட்டர் கொடுத்தாச்சு. வாப்பாட உடம்பு ஏந்த வாப்பா ஏ பெத்து வளர்த்த ஏந்த வாப்பாட உடம்ப டாக்டர் கிட்ட ஒப்படைக்கிறோம் என்றா யோசிச்சு பாருங்க. தியேட்டருக்கு டாக்டர் ரெண்டு மூணு நர்ஸ் மாறு வாப்பா மட்டும். எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, வாப்பா தாழ்வாரா? யாருக்கும் தியேட்டருக்குள்ள நிக்க முடியாது, வெளியில நிக்கணும். பொறுப்பில்ல இப்ப ஹார்ட்டுக்குள்ள ரத்தம் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போனாதான் ஹார்ட் வேலை செய்யும். இப்ப நாலு பிளாக், ஆறு பிளாக், மூணு பிளாக், இந்த பிளாக் பைபாஸ் பண்ணணும் இல்லாம எடுத்து போடணும். இவர் கண்ட விட்டதெல்லாம் சாப்பிட்டு 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 சீஸும் நெய்யும் பட்டரும் எண்ணெயும் கொலஸ்ட்ரால் அதிகமான அனைத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப ஹார்ட்டுக்கு ரத்தம் போற அந்த வேறு, ரத்தம் போற அந்த பட்டர், அந்த வயர் அப்படியே திக்காகி எப்படி நாங்க பசுமனைய பிரிட்ஜில வச்சப்பறோம் அது கட்டி ஆகியோ அதே போல உள்ள ரத்தம் போகிறாது. ஹார்ட்டுக்கு ரத்தம் வரவில்லை. வேலையை செய்யறாரு நாலஞ்சு ஆறையில் அவர் போகுது. இதே போல எங்களை கருவுக்கு அல்லாவுடைய நூறாணியக்கு வர விடாம எங்களை காதால போற பாவம், எங்களை வாயால நடக்கால போற பாவம், கண்ணால போற பாவம், சிந்திக்கிற பாவம் போய் கல்வி கல்வாட நூறாணியத்து வர விடாம பிளக் பண்ணி வச்சு இப்ப அல்லாட சிந்தனையும் இல்ல, அஞ்சு வக்கு தொழுகையும் இல்ல, சுண்ணத்தான நோக்கம் இல்ல, அல்லாஹ் பத்தி ஞாபகமும் இல்ல. இப்ப அல்லாஹ் என்ன செய்கிறார், இந்த புள்ள பாவம், இந்த பணக்காரர் பாவம், இந்த செல்வத்தர் பாவம், நல்ல மனுஷன் ஒரு சீதாவி ஆனால் இவருந்த கல்வ சுத்தமாக போனதே. அல்லாஹ் என்ன செய்கிறார், போற எட்டுல காலையில சொல்ல தொழுக உடனே கொண்டு போய் மினாவுல அட்மிட்டாக சொல்கிறார். மினால போற ஒன்பது சொபகு வரையில செய்யற அமல் என்ன என்று கேட்டா ஒன்றுமே இல்ல. லோர கூட சுருக்கி ரெண்டா தான் தொழணும், அசல ரெண்டா தான் சுருக்கி தொழணும், எஷாவ ரெண்டா தான் தொழணும். அப்ப என்ன அமல், பத்து ஜுசு குர்ஆன் வரலா இல்ல, நூறு ரக்காத்து மினால தொழுகிறது வரலா இல்ல, ஆயிரம் குருவான நாளைக்கு அரபா, ஒன்பதாம் முறை அரபா, மக்காவில்
நின்று பேசின பேச்சோட அப்படியே உடுத்த உடுப்போட ஈராம் கேட்டிக்கொண்டு அரபாவுக்கு வந்தா இந்த கல்பு அல்லாஹ் சந்திக்கிறதுக்கு தகுதியான கல்பல்ல. அரபா தினம் உலகத்திலே சிறந்த நாள், உலகத்திலே சிறந்த நாள் அரபாவுடைய நாள். அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகிறான். அந்த சிறப்பான நாள்ல அல்லாஹ் கேட்கிறான், நீ எதை கேட்டாலும் தருவேன். உங்களுக்கு தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹு ஹம்து யுஹ்யி வயுமீத் பியதி அல்-கைர் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அரபால இது அதிகமா ஓதுறது முக்கியமான சுன்னத். இது அதிகமா ஓத சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரபாவுல யாராவது ஒரு தடவை இந்த கலிமாவை ஓதினா அல்லாஹ் ஏற்படுற சந்தோஷம் எப்படி தெரியுமா? அரபாவுல எத்தனை லட்சம் பேர் தங்கினாங்களோ அவ்வளவு பேர் கேட்கிற அவ்வளவையும் நான் இந்த மனுஷனுக்கு மட்டும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 30 லட்சம் பேர் அரபால இருந்து 30 லட்சம் பேர் என்னென்ன கேட்பாங்க, எப்படி எப்படி எல்லாம் கேட்பாங்க, அவ்வளவையும் இந்த மனுஷனுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அரபாவை பத்தி இந்த இடத்துல பேச போனா 2.5 மணியாக இருக்கும். தங்கல்ல அவர் ஹஜ்ஜிக்கு போகவே இல்லை. எனவே அந்த அரபாவில் அல்லாஹ்வை சந்திக்கும் நாள், அல்லாஹ்வோடு பேசும் நாள், எமது பாவங்களை மன்னித்து சுவர்க்கம் பல்லாக்கப்படும் அளவுக்கு அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்தும் நாள் அரபாவுடைய தினம். எனவே கண்ணியமான சீதேவிகளே, இந்த அரபை சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களை வாப்பாட உடம்புல டாக்டருக்கு ஒப்படைச்சோம் என்று நான் இப்ப சொன்னேன். அதே போலதான் எங்களை கல்வை திருத்துறதுக்கு, எங்களை கல்வை சமைக்கிறதுக்கு, கல்வை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவுளியாக்கிடத்துல கல்வை பணி கொடுக்கிறோம், கல்வை ஒப்படைக்கிறோம். உடம்ப பார்க்கிறதுக்கு டாக்டருக்கு முடியும் என்றா, உடம்பு டாக்டருக்கு தான் பொறுப்பண்டு சரி பண்ணி கொடுக்க முடியும் என்றா, அல்லாஹ் தந்த இந்த கல்வை உலகத்துல துனியாவை விட்டோம், துனியாவுடைய ஆசா பாசங்களை விட்டோம், பெண் ஆசைகளை விட்டோம், சொத்து ஆசைகளை விட்டோம், பேராசைகளை விட்டோம், தற்பரவைகளை விட்டோம். தன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு குரு தேவை, ஒரு ஆசான் தேவை. அதைத்தான் காவியான செய்த சொல்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, குத்துபுல் அக்பர் செய்த ஷேக் அப்துல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களை கொண்டாடப்படக்கூடிய இந்த மாதங்களிலே இந்த தொட்டமத்த ஜாபியாவின் பள்ளிவாயிலும் கூட இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய தினங்களில் மனாக்கி முத்தமாம் வைத்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறோம். எனவே கண்ணியமான சீரியர்களே, அவுளியாக்களை இப்படி எல்லாம் வருஷத்துக்கு வருஷம் லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கு செலவழிச்சு ஏதோ வாப்ப செஞ்ச அதனால நானும் செய்தேன், ஏதோ அப்ப செஞ்ச ஏதோ உமம்மாக்கு சாமி நாயகம் பண்ணா உசிறு, ஏதோ வாப்பம்மாக்கும் அப்படித்தான், ஏதோ அப்பாட அப்பாவும் அப்படித்தான், இப்படி ஒன்றும் செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க என்று வருமனை சம்பிரதாயமாக வருமனை எல்லாரும் போனாங்க, அதுக்கு நானும் போனேன் என்று இல்லாம இதுல ரகசியம் இருக்குது. எவ்வளவோ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்குது. இஸ்லாத்துல எதை எடுத்து பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்கிறது தான் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஐயா கொடுக்க சொல்றாங்க, ஏழைகளுடைய வீடுகளில் அன்றைய தினம் இறைச்சி சாப்பிட வேண்டும். பித்தர அரிசி கொடுக்க சொல்றாங்க, ஏன் ஒரு ஏழை கூட பெருநாள் என்று பசி இருக்க கூடாது. ஒரு மாவளப்புள்ள கிடைச்சா 2 ஆடு, பொம்பளப்புள்ள கிடைச்சா 1 ஆடு. ஏன் ஆடு, எதுக்கு ஆடு கொடுக்கணும்? எனக்கும் இன்னொரு அடியாளுக்கும் உள்ள விஷயத்தில் அல்லாஹ் கண்ணு கருத்துமா இருக்கிறான்.
இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் எளிய மக்கள், செல்வந்தர்கள், குடும்பத்தார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அபுல் ஹசன் ஷாலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயரை சொல்லி 900 வருஷம் தாண்டியும் இன்றும் இலங்கையில் பல பாகங்களில் அவர்களை கொண்டாடுகிறார்கள், நினைக்கிறார்கள் என்றால் சேர்மாரையோ அவுலியாக்களையோ வணங்குறதுக்கு அல்ல, வாஷிப் பண்றதுக்கு அல்ல, அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் வணங்குகிறோம். ஆனால் நன்றி செலுத்துவதற்காக தாய் தகப்பனை விட நம்மை வளர்த்தவர்கள், தாய் தகப்பன் உடம்பை வளர்த்தவர்கள் சேர்மார்கள், வழிமார்கள், நல்லவர்கள், சாலிகீர்கள், கல்வை வளர்த்தவர்கள், கல்வுக்கு பொறுப்பானவர்கள், தப்பு தவறுகளை திருத்தியவர்கள், பொய் பேசாமல் திருந்தி வாழ வைத்தவர்கள், அவருடைய வரலாறுகளை இங்கே சொல்லுவதாக இருந்தால் நேரம் போதாது, இடம் காணாது. எனவே கண்ணியமான சீதேவிகளே, சாலிகீர்கள், ஆரிபீர்கள், ஆசிக்கீர்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்தில் நபிமார்களுக்கு அடுத்ததாக சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு அடுத்ததாக தாபியூன்கள், தாபியூன்களுக்கு அடுத்ததாக தபவர் தாபியீன்கள், அதற்கு அடுத்தபடியாக முழு உலகத்திலும் வாழ்ந்த குதுபுமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகமார்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த தொட்டவத்தைக்கு நான் பழைய புதியாக இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலால் நான் தொட்டவத்தையில வந்து சும்மா ஒருவன் பயன் பண்றேன். ஆனா இன்னும் ஒரு கலாமத்தை என்னால காட்டிக்கொள்ள இல்லாது, ஒரு அற்புதத்தை என்னால காட்டிக்கொள்ள இல்லாது. எங்க வைஃப் பிரெக்னன்ட் ஆயிடுச்சு தானே போலானா, துவா செஞ்சு கொடுங்க என்ன, ஹாய் ஹாய் உங்களுக்கு ஒரு ஆம்பளப்புள்ள கிடைக்கும், முகமது என்று பேரு கேள்வி சொல்றதுக்கு தைரியம் இல்லாமல் பயந்து யாரோ எங்க கிட்டாப வாசிச்சு பேச்சு வன்மை அல்லாஹ் தந்திருக்கிறார், முழங்கிட்டு போறோம், எல்லாரும் கையை முகந்து அணைச்சி அனுப்புறாங்க. எங்களுக்கு தான் தெரியும் நாங்க யாரு, இப்ப யோசிச்சு கொடுக்க நாம் ஏன் அவுலியாக்களை கட்டியப்படுத்துகிறோம், 60 வயசு விந்தினாலும் பெண் ஆசையை கலட்ட முடியுமா, பெண்களுடைய ஆசையை, பெண்ணை காணும் பொழுது ஏற்படும் இச்சையை 60 வயது தாண்டினாலும் கலட்ட முடியுமா? அதை கலட்டியவர்கள் வழிமார்கள், ஒரு வருஷத்துல 10 நோட்டு பிடிப்பார்கள், திங்கள் வியாழன் 13, 14, 15 மட்டுமல்ல சாப்பிடவே மாட்டார்கள், வயிற்றை வளர்க்கவே மாட்டார்கள், இரவு நேரத்தில் தூங்க மாட்டார்கள், வெளிந்திருப்பார்கள், கண்ணால கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கும். எதுக்கு நரகத்துல போட்டுவான பயந்தா இல்ல, யாருவா நீ எனக்கு தந்த பகவத்துக்கு நான் என்ன செஞ்சேன், நீ எனக்கு வச்சிருக்கிற இறக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு அட்டியான் யாருவா என எல்லாரும் இந்த இடத்துல இறக்கிறாங்க. ஆனா போல குதிரத்து தான் என்ற மக்களுக்கு விளங்கவில்லை, யாருவா நீ என்னை அனுப்பினது ஒளிமாறுடைய சிந்தனை, நீ என்னை அனுப்பினது மக்களை உன்னோட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு, ஆனா மக்கள் விளக்காம இருக்கிறாங்களே என்று நினைச்சு நினைச்சு தேம்பி தேம்பி அன்று தள்ளி அல்லாஹ்வோட முனாஜாத்து செய்யக்கூடியவர்கள் சாலிஹீன்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் அல்லாஹ் இந்த சாலிஹீன்களை மறக்கவில்லை, அஸ்தஹியாத்திலும் இந்த சாலிஹீன்களை அல்லாஹ் மறக்கடிக்க செய்யவில்லை. சூரத்துல் ஃபாத்திஹாவில விவரமாக சொல்ல முடியாது, யாருக்கு அதிகமான நேமத்து செஞ்சாலும் அவங்களுக்கு காட்டி கொடுத்த வழிய எங்களுக்கு காட்டி தந்திரியா அல்லான்னு கேட்கிறோம், யாருக்கு அல்லாஹ் நாம நேமத்து செய்தான், யாருக்கு அருட்கொடைகளை புரிந்தான், யாருக்கு அன்னமல்லாஹு அலைஹி மின நபியீன வஸ்சித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் சாலிஹீன் உன்னுடைய ஒவ்வொரு முஸ்லிமும் நேசிக்கிறார்கள், துஆ செய்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். இந்த சாலிஹீன்கள் யார், நபிமார்களா இல்ல, இந்த சாலிஹீன்கள் யார், சஹாபாக்கள் முதல் கியாமத்து நாள் வரையிலுள்ள அனைத்து குதுமார்களும் ஒலிமார்களும் நல்லடியார்களும். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், கடைசி தருவாயில் கேட்ட துஆ என்ன, தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக நீங்க பார்த்தார்கள்,
وفاتاكي ربو وألحقني بالصالحين إني صالحين كنون شيرت بچنا يا الله نبي رسول أولا جبا يوسف عليه السلام من مرمو لفوتان بونا كان بارو ترمي مندد كم الله شكرا كان بارو ترمي مندد يا جبا مهند جبا مهند مرمو لفوتان حياتي كلها 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 كلها
பாதுகாப்பாயாக. நம்முடைய பிள்ளைகளை கெட்ட கூட்டாளிமார்கள் கெட்ட குடிப்பானங்களை விட்டு பாதுகாப்பாயாக, கெட்ட சத்திரங்களை விட்டு நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்திலே தாங்க முடியாத கொடூரமான சோதனைகள் வந்துவிடாமல் நீயே பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய இந்த ஊருக்கு அதிகம் அதிகமான செல்வத்தை நசீபாக்கி தருவாயாக. அதன் மூலம் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சீரியர்களை உருவாக்குவாயாக. கசானாவை திறந்து தருவாயாக. கடனாளிகளுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பாயாக. கஷ்டவாளுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பாயாக. குமரி காரியங்களை சுமந்துவதற்கு தாய் தரக்கூடிய கண்ணீரை துடைப்பாயாக. வயது வந்த வாலிப ஆண்களுக்கு ஜோடி பொருத்தத்தை நீயே தெரிந்திருந்து தருவாயாக. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலிஹான அதவொழுக்கம் உள்ளாதவான குழந்தைகளை கொடுப்பாயாக. யாரா இங்கே வருகை தந்தவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன சஞ்சலங்கள், துக்கங்கள், கவலைகள், துயரங்களையோ சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைய தினமே நிவாரணத்தை கொடுப்பாயாக. வரக்கத்தை செய்வாயாக. கசானாவை திறந்து தருவாயாக. திடீர் போக்குகள் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. வாலிபர்கள் மூலம் அதிகமான சாதகமான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கத்திற்கு நீயும் கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا واختارنا واجتبانا على خلقه اجتبانا تفضلا منه وامتنانا وأنزل القرآن هدى للناس وبيانا وحكمة بالغة وفرقانا. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأتم الحج والعمرة لله. بسم الله الرحمن الرحيم: قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. نحمده تعالى وهو الذي بنعمته نتم الصالحات. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله، سيد العلماء واشرف العلماء والقائم صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما بقدر عظمه ذاتك في كل وقت واحد. ويا عباد الله، اوصيكم ونفسي اولا بتقوى الله، وامركم بامتثال اوامره وانهاكم باجتناب ما نهاكم الله ورسوله. واعلموا ان الله غفور رحيم، جعلني الله واياكم من الخيار البرر. والله تعالى يقول: واتقوا الطاغين. واذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد. الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا واياكم بالذكر الحكيم. اقول قولي هذا واستغفره انه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. ويا أيها المسلمون، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله. وأعدلكم يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن فقال صوابا. وقال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وقال نبينا وسيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: أرحم أمتي بأمتي سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وأشدهم بأمر الله سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وأتقهم حياة سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وأفضلهم سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وسيدتنا فاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنها، وسيدنا أبو الحسن وسيدنا الحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما. اللهم اغفر للعباس وولده رضي الله عنهما مغفرة طاهرة باقية لا تغادر ذنبا. الله يا صحابي لا تتخذوهم أرضا من بعدي، فمن أحبهم ولحبي أحبهم، ومن أبغضهم فبقلبي أبغضهم. وخير أمتي قرني هم الذين يلونهم. اللهم أعز
الإسلام والمسلمين وإلى الشرك والكفرة واليهود والنصارى والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم لا تسوي خلقنا منا بين عبد الصدر وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.